சுவிசேஷம் 12:13 மத்தேயு 12:13. மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையை போல் சுஸ்தமாயிற்று. ஒரு சூம்பின கையுள்ள மனிதன் ஒருவன் வந்திருந்தான். இயேசு அவனை பார்த்து, மார்க்கு 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, எழுந்து நடுவே நில் என்று சொன்னார். மத்தேயு 12:13 லூக்கா 6:10 தொடர்ந்து சொல்லப்படும் பொழுது, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அப்பொழுது அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. இந்த வருடம் நமக்கு பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கு கடந்த வருஷங்களுடைய ஆசீர்வாதத்தை, இழந்து போனவைகளை எல்லாம் ரெஸ்டோர் பண்ணி தருகிற ஒரு இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன் தமிழில் திரும்ப பெறும் ஆண்டு என்று நாம் வைத்திருக்கின்றோம். பொதுவாக ரெஸ்டரேஷன் என்று சொல்லும் பொழுது சரியான தமிழ் வார்த்தை மீள்நிலைப்படுத்துதல் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. நமக்கு அந்த வார்த்தை திடீரென்று புரிந்து கொள்ள அரிதாயிருக்கும். ஆகவே வேதாகமத்திலே போட்டிருக்கிற திரும்ப பெறும் ஆண்டென்றே நாம் உபயோகிக்கின்றோம். ஆகவே நம்முடைய நிலைமைகள், நமக்கு இருந்தவைகள், இவைகள் எல்லாவற்றையும் திரும்பவும் அந்த நிலையிலே ரீஇன்ஸ்டேட் பண்ணுகிற, திரும்பவும் ஸ்தாபிக்கிற, திரும்பவும் கட்டி எழுப்புகிற, திரும்ப தருகிற அந்த ஒரு அழகிய நாட்களாக இருக்கும். அல்லேலூயா. அதுபோல இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய ஒரு கை நன்றாக இருக்கின்றது. ஆனால் அவனுடைய மறு கையை பார்க்கும் பொழுது அது சூம்பினதாக இருக்கின்றது. அப்ப இந்த சூம்பின கையை, நன்றாய் இருக்கின்ற மறு கையை போல கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனிதன் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருந்த கூடுகையிலே வந்திருக்கிறான். அதே வேளையிலே இயேசு அவனை பார்த்த பொழுது, ஐயோ, அவனுடைய ஒரு கை தன்னுடைய ஒரிஜினல் நிலைமையில் இல்லாதபடிக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறதே என்று மனம் உருகினார். அது ஓய்வு நாளாக இருந்தது. ஆயினும் அந்த யூதர்களுடைய சில சட்டதிட்டங்களின்படி ஓய்வு நாளிலே எந்த ஒரு கிரியையும் செய்யக்கூடாது. அப்ப இயேசு குணமாக்கினாலும் உடனே இயேசு ஒரு கிரியை செய்து விட்டார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். ஒரு மனிதனுக்கு சுகம் கிடைத்தது என்று நன்மை பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய பரிசேய சட்டம் மீறப்பட்டு விட்டது என்று அவர்கள் பிரச்சனை செய்வார்கள். ஆனால் கர்த்தர் அதை ஒன்றையும் கண்டுகொள்ளாதபடி ஓய்வு நாளிலே இவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், இவனுடைய இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற கையை மறுகையை போல நல்ல நிலைக்கு நாம் திருப்ப வேண்டும், ஹல்லேலூயா என்று சொல்லி அந்த அற்புதத்தை இயேசு செய்தார். இன்றைக்கு ஒருவேளை நமது வாழ்விலும் கூட இப்படிப்பட்ட சில பாதிப்புகள் உண்டாயிருக்கலாம். ஐயோ, என்னுடைய கை இவ்விதமாக சூம்பி விட்டது. அவருடைய சரீரத்தில் உறுப்புகளை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். இந்த உறுப்பு பலவீனமாகிவிட்டது, என்னுடைய கண்கள் பலவீனமாகிவிட்டது, என்னுடைய காதுகள் பலவீனமாகி வருகின்றது, என்னுடைய கால்கள் பலவீனமாகி வருகின்றது, என்னுடைய முதுகெலும்பிலே பலன் குன்றுகிறது, என்னுடைய கிட்னி பலவீனமாகிறதாய் தோன்றுகிறது, என்னுடைய ஹார்ட் பலவீனமாக இருக்கிறதாய் தெரிகின்றது, ஒரு சின்ன மேட்டில் ஏறுவதற்கு முன்னே மூச்சு கடுமையாய் வாங்குகிறது என்றெல்லாம் சொல்லி உங்கள் சரீரத்தின் பலவீனங்களை குறித்து நீங்கள் கவலையோடு கூட இந்த காலை வேளையிலே வந்திருக்கலாம். அருமையானவர்களே, அன்றைக்கு அந்த மனிதனை பார்த்த உடனே அவனுடைய ஒரு கை சூம்பி இருந்ததை பார்த்து இயேசுவுக்கு அமர்ந்திருக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து உடனடியாக அவனை எழுந்து நில் என்று சொன்னார். அன்றைக்கு பரிசேயர்கள் உடனே எதிர் பேசுவார்கள் என்று தெரிந்திருந்தாலும் அந்த ஓய்வு நாளுடைய அந்த பரிசேய சட்டத்தையும் மீறி இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி செய்தார் என்றால், அந்த மனிதனுடைய கை அதோட ஆதி நிலைக்கு வர வேண்டும், அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸுக்கு வர வேண்டும் என்று அவருக்குள் இருந்த ஒரு பாரம், அவருக்குள் இருந்த ஒரு அந்த மன உருக்கம், அதுதான் அந்த பரிசேய சட்டத்தையும் மீறி அவனுக்கு அற்புதம் செய்ய வைத்தது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் நமக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். வைராக்கிய வாஞ்சையோடு கூட இருக்கின்றார். பட்சித்த வருஷங்களின் விளைவை
உனக்கு திரும்ப தருவேன் என்று சொன்னவர். உங்கள் சரீர உறுப்புகளில இருக்கின்ற பலவீனங்கள், சரீரத்திலே வந்திருக்கிறதான கஷ்டங்கள், இவைகளை மாற்றி போட்டு அதில் ஒரிஜினல் ஸ்டேட்டஸுக்கு அதை திரும்ப கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 103 சங்கீதத்திலே தாவீது பாடும் பொழுது என்ன சொல்லுகிறார்? என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது, கழுவுக்கு சமானமாக ஒரு ரினியூவல் நடக்கிறது, ரினியூவல் நடக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு ஒரு புதுப்பிக்கப்பட்டு ஒரு ஒரிஜினல் நிலையிலே வரத்தக்கதான ஒரு கிரியை தேவன் கண்டிப்பாக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நினைக்கிறோம் வருடங்கள் போனபடியினால் தான் இந்த பலவீனம், எல்லாம் இனி இப்படித்தான் இருக்கும், இந்த ஒரு நோய் சரீரத்தில் வந்துவிட்டால் இனி அதற்கு மீட்பு கிடையாது, இது இனி காலாகாலம் நான் சுமந்து தான் ஆக வேண்டும் என்றெல்லாம் கூறி நம்மையே நாம் மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்ற பல சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசிப்போம். கர்த்தர் நினைத்தால் நிச்சயமாக நாம் வந்து வயதுனாலும் சரி, அல்லது சில சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கிறது, உலக நீதியை பார்க்கிறோம், அதை எல்லாவற்றையும் மீறி பரிசேய சட்டத்தை மீறி அற்புதம் செய்த கர்த்தர் உலக மனுஷனுடைய நியதிகள், இயற்கையின் நியதிகள் அத்தனையும் மீறி நமக்கு அற்புதம் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பல வேளைகளில் தேவன் செய்கிற அற்புதம் மிக பெரிய ஆச்சரியம். எல்லா நீங்க பைபிள் படித்து பார்த்தா தெரியுமே, ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு அற்புதத்தை பாருங்க, அது இயற்கையின் நியதிகளுக்கு அப்பாற்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இது எப்படி நடக்கும்? நிச்சயமா விஞ்ஞானத்தின்படி இது நடக்க முடியாது, மருத்துவ சயின்ஸ் படி இது நடக்க முடியாது, இது இன்றைக்கு இருக்கிற நியமிக்கப்பட்ட நியதிகளின் படி இப்படி ஒண்ணு நடக்காது, ஆனால் நடந்திருக்கிறது, அதுதான் அற்புதம். அல்லேலூயா. அதே போல இந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சூம்பி போன ஒவ்வொரு காரியங்களை, குறைந்து போய்விட்ட காரியங்களை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். குறிப்பாக என்ன சொன்னார்? மார்க் 3:3 இருக்கிறது, வாசியுங்கள். மார்க் 3:3, அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, சூம்பின கையுள்ள மனிதனை நோக்கி, எழுந்து நடுவே நில். முதலாவது நீ எழுந்து நடுவே நில். ஹல்லேலூயா. நீ எழுந்து நடுவே நில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய சூம்பின கை இப்பொழுது சொஸ்தமாகும்படி, மறு கையை போல அது சீர்படுத்தப்படும்படி நீ எழுந்து நடுவே நில். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி சூம்பி போயிருக்கிறது, அல்லது செயல்படாமல் இருக்கிறது, குறைவுபட்டு விட்டது என்றால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம், நீ முதலாவது எழும்பு, எழும்பி நீ நடுவே நில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, நாம் உட்கார்ந்திருக்கிற வரையிலே நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை, நாம் எழும்பும் பொழுது கர்த்தரும் நமக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார். அல்லேலூயா. நீ முதலாவது எழும்பு. கர்த்தர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தும் பொழுதும் அற்புதங்கள் செய்யும் பொழுதும் அடிக்கடி சொல்லுகிறது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, நீ எழும்பு, நீ எழும்பு என்று பல இடங்களில் சொல்லுகிறார். அப்போ நாமே எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்க்கின்றார். எதிலே குறைவுபட்டிருக்கிறோம், எது சூம்பி போய்விட்டது, அது சீர்படுத்தப்படும்படி நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்ல, எழும்பி நடுவே நில். எழும்பி நடுவே நில், எங்கேயாயிலும் போய் ஒளித்து எழும்பி நில் என்று சொல்லவில்லை, எழும்பி நடுவே நில். அது என்ன காட்டுகிறது? நீ மனிதர்களை குறித்து பயப்படாதே, மனிதர்களுடைய காரியங்களை குறித்து பார்க்காதே, உனக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் இதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர்கள் நடுவிலே நீ எழுந்து நில். ஹல்லேலூயா. உன்னுடைய வெட்கம் என்கிறதான அந்த கோட்டையை உடைத்து விடு, தயக்கம் என்கிறதான அந்த கோட்டையை நீ உடைத்து விடு. நீ எழும்ப வேண்டும் என்றால், நீ மறுபடியும் உன்னுடைய கரம் செயல்பட வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய என்ன? நீ முதலாவது எழும்பு, மனுஷர் நடுவே தைரியமாக எழும்பு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று அருமையானவர்களே, பலருடைய கை இன்றைக்கு செயல்பாடு குறைந்து வருகிறது, செயல்பாடு குறைந்திருக்கிறது, சூம்பின கை போல இருக்கிறது. அவைகள் மறுபடியும் அந்த ஒரிஜினல் கையாக அது சீர்படுத்தப்பட வேண்டும் என்றால், குணப்படுத்தப்பட வேண்டும் என்றால், கண்டிப்பாக நாம் இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ள வேண்டியது, எழும்ப வேண்டும்,
மனிதர்களை கண்டு பயப்படாமல் தயங்காமல் வெட்கப்படாமல் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி எழும்பும் பொழுது அடுத்தது சொல்லுகிறார், உன் கையை நீட்டு. உன் கையை சொல்லுங்க, நீட்டு. நீ நீட்டு, நான் அல்லவா கட்டளை கொடுக்கிறேன். நீ நீட்டும் பொழுது அந்த சூம்பின கை மறுகையை போல சொஸ்தமாகிவிடும். அல்லேலூயா. நல்லா எல்லாரும் கையை நீட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், உன் கையை நீட்டு என்று சொன்னார். அப்ப நம்முடைய ஏற்கனவே செயல்படாமல் இருக்கிற கையை, ஏற்கனவே எந்த பகுதியில் குறைந்து இருக்கிறோமோ, நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்கள் குறைவுபட்டிருக்கிறதோ, அதிலே கையை நீட்டு என்று சொல்லுகிறார். நீட்டும் பொழுது அது மறுகையை போல சொஸ்தமாகும். ஹல்லேலூயா. இந்த கையை குறித்து நாம் சொல்லும் பொழுது வேதத்தில் அநேக காரியங்கள் இதன் பொருட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் சில காரியங்களை சுருக்கமாக நான் நினைப்பூட்டி விடுகிறேன். இந்த கை என்று சொல்லும் பொழுது முதலாவது கையிலே கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் ரெண்டுமே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கை நமக்கு இந்த கொடுக்கிற விஷயத்திலே வாங்குகிற விஷயத்திலே இன்றைக்கு செயல்பட முடியாமல் ஒருவேளை சூம்பி போயிருக்கலாம். முதலாவது கர்த்தரிடத்திலே ஒரு கொடுக்கல் வாங்கல் நமக்கு இருக்கின்றது, அதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தரிடத்திலே உள்ள கொடுக்கல் வாங்கல் என்ன? நாம் கையை நீட்டி கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. திரும்ப பெறும் ஆண்டு. அப்ப எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு. உன் கை இப்படியே குண்டி போய் இருக்கிறது. ஒரு நாள் எல்லாவற்றுக்காக கர்த்தரிடத்தில் கை நீட்டின நீ இன்றைக்கு ஏன் மனிதனிடத்திலே கை நீட்டுகிறாய்? அல்லது ஏன் கர்த்தரிடத்தில் கை நீட்டாதபடி உன் கை ஏன் சூம்பி போய் இருக்கிறது? உன் ஜபமாகிய கையை, உன் விண்ணப்பங்களாகிய கையை நீ மறுபடியும் நீட்டு. நான் உனக்கு பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கையை நீட்டு என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கும் பொழுது எதற்காக? மகனே மகளே, எனக்கு நேராக உன் கையை நீட்டு. நான் தர வேண்டும் என்றால் எங்கே தர முடியும்? நீ கை நீட்டி பெற்றுக்கொண்டால் தானே நான் கையில் வைக்க முடியும். நீ கையை கட்டிக்கொண்டு இருந்தால், சூம்பின கையோடு நீ உட்கார்ந்தால் நான் எங்கே உனக்கு தர முடியும்? உன் கையை முதலாவது நீட்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெபத்திற்காக எழும்பு. ஜெபத்திற்காக மனுஷரை கண்டு பாராதபடி, சூழ்நிலைகளை கண்டு தயங்காதபடி, தடை செய்யப்படாதபடி ஜெபத்திற்கு முதலிடம் கொடு. ஜெபத்திற்காக எழும்பு. ஜெபத்திலே கர்த்தருடையத்திலிருந்து கேட்கும்படி பெற்றுக்கொள்ளும்படி கரத்தை நீட்டு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மிக முக்கியமான காரியம், அவர் தருவேன்னு சொல்லிட்டாரு. தருவேன்னு சொன்னா கேட்கணும் இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு நல்ல நல்ல ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போறதற்கு நாங்கள் நிதி உதவி வழங்குகிறோம். வருஷத்துக்கு 500 பேருக்கு வழங்கலாம், ஒரு நபருக்கு 20,000 வரைக்கும் வழங்கலாம் என்று சொல்லி ஒரு நல்ல உத்தரவு. இப்ப உத்தரவு போட்டாச்சு, 500 பேருக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தெரியும். அப்போ எனக்கு தரலையே, எனக்கு கிடைக்கலையே சொல்லிட்டு இருந்தா ஏதாவது அர்த்தம் இருக்கா? முதலாவது அதற்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு இஸ்ரவேல் தேசத்தை ஒன்று பார்க்க வேண்டும் என்று விருப்பம் உண்டு, ஆகையினாலே நீங்கள் அதற்கான நிதி உதவி எனக்கு தரணும் சொல்லி, அதுக்கு என்ன முறை இருக்கோ அந்த முறையில ஒரு விண்ணப்பத்தை அங்கே கொடுக்க வேண்டும். இதே போல கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம் என்று சொன்னால், கர்த்தர் சொல்றார், பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. இந்த பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்க, நான் சும்மா சூம்பின கையை வச்சுட்டு ஒன்னும் தரல, ஆண்டவர் ஒன்னும் தரலன்னு சொல்லிட்டு இருந்தா முறுமுறுத்து கொண்டே இருக்கலாம், அதனால பிரயோஜனம் இல்லை. நான் முதலாவது கையை நீட்டி அதை கிளைம் பண்ணணும். கர்த்தாவே எனக்கு தாரும் என்று விண்ணப்பம் பண்ணணும். எந்த ஒரு காரியத்திலே நாம் கடந்த நாட்களில் இழப்பை அனுபவித்திருக்கின்றோமோ, கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறோமோ, நம்மிடத்திலிருந்து யார் பிடுங்கி கொண்டு போனார்கள், நம்மிடத்திலே உள்ளது யார் பட்சித்து போட்டார்கள், அல்லது எது பட்சித்து விட்டது, இதையெல்லாம் எடுத்து ஆண்டவரிடத்துல கேட்கணும். முடிந்தா லிஸ்ட் போட்டு கேளுங்க, லிஸ்ட் போட்டு கேளுங்க. கேட்கிறதை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கையை நீட்டு. உன் கையை நீட்டும் பொழுது அது மறுகையை போல சொஸ்தமாகும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வாங்கல். அடுத்தது கர்த்தருக்கு கொடுக்கல் வாங்கல்ல. அப்ப கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கும் கையை நீட்டணும். அதையும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொன்னேன், நம்முடைய வருமானத்தில் எல்லாம்
தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டமாய் சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதை விட்டுவிடக் கூடாது என்று தெளிவான வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறார். எனவே நாம் அடிப்படையாக நம்முடைய கைகளில் கர்த்தர் எதை தருகிறாரோ, நம்முடைய எல்லா வருமானங்கள், எல்லா வருமானங்களிலுமே, பண வருமானம் மட்டுமல்ல, பொருள் வருமானம், தானியங்கள், எதுவாக இருக்கட்டுமே, எல்லாவற்றிலுமே பத்தில் ஒன்றை கர்த்தருக்கு என்று கொடுத்து விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு மேலாகத்தான் நாம் கொடுக்க வேண்டுமே ஒழிய குறைத்து நாம் கொடுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. எனவே அந்த தசம பாகத்தில் கரெக்டா இருக்கணும். அதுக்கு மேல கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படி மிஷினரிகள் போய் ஊழியம் செய்கிறார்கள். இந்த மிஷினரி ஊழியத்திற்காக கொடுப்பது கர்த்தருக்காக கொடுப்பது, ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப இது எல்லாமே கர்த்தருக்கு கொடுக்கிறது. அவர் கையில நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு ஒருபோதும் கடனாளியா இருக்க மாட்டார். நாம் கொஞ்சம் கொடுத்தால் அவர் அதிகம் தருகிற தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கும் கடனாளியா இருக்கவே மாட்டார். நான் உமக்கு தந்தேனே, நீர் எனக்கு அதை விட குறைவா தந்தீரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காரியமும் அங்க நடக்காது. நிச்சயமாக கர்த்தர் நாம் கொடுக்கதை விட அதிகமாக நமக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. கொடுக்கல் வாங்கல், இது போல மனுஷரிடத்திலே கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. இதிலே விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகள் அதிக கவனமா இருக்க வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே எந்த ஒரு விசுவாசியோ ஒரு தேவ பிள்ளையோ இன்னொருவர் குற்றம் சொல்லுவதற்கு இடமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளுக்காக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கேட்க நாம் கற்றுக்கொள்ளணும். தொட்டதற்கும் பிடித்ததற்கும் கடன் வாங்கி வாங்கி கடைசியில் அந்த கடனே வாழ்க்கை பழக்கமாய் மாறிவிடுகிறது. இந்த கடன்னாலே கடைசியில் எத்தனை மன கஷ்டங்கள், எத்தனை உறவு முறிவுகள், எத்தனை கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், சிலருடைய வாழ்க்கையே அழிந்து போகிறது இந்த கடன் நிமித்தமாக. கொஞ்சம் கடனை வாங்கி வைத்து விட்டு பிறகு அதுக்கு வட்டி கட்ட முடியாதபடி வட்டி குட்டி போட்டு பெருகி கடைசியிலே வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. உழைக்கிறதெல்லாம் வீணாய் போகிறது. இவர்கள் பிரயாசப்பட்டு உழைப்பார்கள், கடைசியில சம்பளத்துக்கு அந்த சம்பளத்தினுடைய பேமெண்ட் ஸ்லிப்பு தான் கையில கிடைக்குமே தவிர பணம் கையில கிடைக்காது. இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருக்கிறார். எத்தனை வேதனை, எத்தனை சங்கடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் வேலையை செய்து சம்பளத்தை வாங்கணும், சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டிற்கு வந்து சேருவதற்கு முன்னால இடையில வழி மறித்துருவார்கள். எனக்குள்ளது கொடு, எனக்குள்ளது கொடு, எல்லாம் அங்கங்கே கொடுத்து சமாளித்து வீட்டுல வெறுங்கையாக போய் கண்ணீரோடு கம்பளையுமாக நிற்பார்கள். இப்படியெல்லாம் எத்தனை வேதனைகள் பிரியமானவர்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கடன் தானே. அப்ப நாம் இந்த கடன்ல சிக்கி கொள்ளாதபடி நமது வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு தருவேன், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றார். அங்க கேட்காம, அங்க கையை நீட்டாம நாம இருக்கும் பொழுதுதான் கடைசியில வேற எங்கேயோ கை நீட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. வேற எங்கேயோ கை நீட்டுனா அது கடைசியில கஷ்டத்துக்கும் கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் தான் வழி வகுக்கிறது. எனவே ஒரு உறுதி எடுங்கள், நான் என்னுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தரிடத்திலே கேட்பேன், கேட்டு பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் எப்படி தருவார் என்பது மிகுந்த அற்புதம், மிகுந்த அற்புதம். ஏன்னா அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த வழிகள் ஆச்சரியமானவை, அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கலும் நம்முடைய கை சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாங்கினதை கொடுக்கறதும் கை நல்லா இருக்கணும். சிலருக்கு வாங்கும் போது கை நல்லா நீளும், அப்புறம் வாங்கினதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கை சும்பிடும், கொடுக்க மாட்டார்கள். அது ரொம்ப தப்பு. வாங்கினதை கண்டிப்பா என்ன செய்து ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். உன் கையை நீட்டு, அப்பொழுதுதான் உன்னை நான் குணமாக்கி ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நீங்களே வாங்கினதை கொடுக்காம இருந்தா எப்படி? சகையு சொல்லிட்டார், ஆண்டவர் இயேசு வீட்டுல வந்து கால் வைக்கும் முன்னே சொல்லிட்டாரு, நான் யாரிடத்திலிருந்தாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதையெல்லாம் இப்பொழுது எப்படி செலுத்த போகிறேன், நாலத்தனையாக திரும்ப செலுத்த போகிறேன். அல்லேலூயா. அப்போ கொடுக்க வேண்டியது உண்டு. கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் பலமாக இறங்கும். அல்லேலூயா. அடுத்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய காசை நாம பிடித்து வைத்துக் கொண்டு கர்த்தாவே எனக்கு தாரும் என்று சொன்னால் வாசல் அடைபட்டு நிற்கும். அது உண்மையான காரியம். கூலிக்காரனுக்கு கூலியை கொடுக்கவில்லை, வேலையை வாங்கிவிட்டு சம்பளக்காரனுக்கு சம்பளத்தை கொடுக்கவில்லை, கான்ட்ராக்ட் பேசிவிட்டு பணத்தை கொடுக்காம இழுத்தடிக்கிறது, இப்படியெல்லாம் காரியம். ஒருவேளை பணம் இல்லாட்டா கூட சரி இல்லைன்னு சொல்லலாம். சிலர் அவருடைய காரியங்களை நடத்தி கொண்டே இருப்பார்கள், கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு. அந்த மனிதனுடைய கண்ணீர் தேவ சமூகத்திலே போகும் பொழுது
அவனுடைய பெருமூச்சுகளும் அவனுடைய வேதனைகளும் தேவ சமூகத்தில் போகும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அது உனக்கு தீமையாக மாறும். ஆகையினாலே கூலிக்காரனுடைய கூலி உன் கையில் நிற்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட கையை நீட்டும் பொழுது கர்த்தர் நிறைவாக தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படிதான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது இல்லை, இப்படி வச்சுக்கிடுறது கைக்குள்ள வச்சுட்டு ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும். கேட்க முடியுமா இப்படி? இப்படி கேட்க முடியுமா? கைக்குள்ள உள்ள வச்சுக்கிட்டு தாரும் தாரும்னா இது என்ன அர்த்தம்? இதுதான் இந்த இதான சூம்பின கை. கத்தருக்கு சோத்திரம். ஏன் சூம்பிச்சு இங்க கொஞ்சத்தை பிடிச்சு வச்சிருக்கு? இங்க கொஞ்சம் பிடிச்சு வச்சிருக்கனால கை திறக்கல, கை சூம்பி இருக்கு. இதை வச்சுட்டு தாரும் தாரும்னு கேட்டா ஜெபம் பதிலளிக்கப்படவில்லை. இன்றைக்கு முதலாவது கொடுக்க வேண்டியதை கொடுப்போம். கொடுத்தா கை ஃப்ரீ. அப்பா தாரும்னு அழகா கையை நீட்டிடலாம், கையை விரித்து விடலாம், அவர் தருவார். ஆமென், ஆமென். கொடுக்கல் வாங்கல், அது மாதிரி பரிதானம் வாங்குகிற கை ஆண்டவருக்கு அருவறுப்பான கை. அங்கே சாபம் சாபம்தான் வரும். பரிதானம், லஞ்சம், ஊழல் எங்கே, எந்த கலர்ல, எந்த டிசைன்ல, எந்த போர்வைக்குள்ள, எந்த முகமூடிக்குள்ள நடந்தாலும் பரிதானம், ஊழல், லஞ்சம் போன்றவைகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். அதனால் சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு சாபமே ஒழிய ஒரு நாளும் ஆசீர்வாதம் வராது. இது வேதம் சொல்லுகிற சத்தியம். முதல் நாளே சாபம் போடுறாருன்னு சொல்லிடாதீங்க. சாபத்தை கூற வேண்டியது என்னுடைய கடமை. எதற்காக? சாபத்திலிருந்து நீங்கள் விலகி கொள்ளும்படி. அல்லேலூயா. எனவே ஒருவேளை யாருக்காயிலும் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்றால் தயவு செய்து பிரியமானவர்களே அதை செய்யவே கூடாது. அதுபோல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது கைகளில் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய பரிசுத்த பர்வத்தில் என்ன செய்ய முடியும்? ஏற முடியும். தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இவைகளெல்லாம் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால் கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மாதிரி வேறு பல காரியங்கள்ல பணத்துல உண்மை இல்லாம செயல்படுகிற காரியங்கள் உண்டு. படிக்காதவர்களை ஏமாற்றுகிறது, ஏழைகளை வஞ்சிக்கிறது, பலன் இல்லாதவர்களை கஷ்டப்படுத்துறது. இப்படிப்பட்ட எந்த காரியம் இருக்கக்கூடாது. கைகளில் சுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய கையை நாம் நீட்ட வேண்டும். அல்லேலூயா. ஏழைகளுக்கு கை நீட்டுங்கள், ஊழியங்களுக்கு கை நீட்டுங்கள், உங்க குடும்பத்திலே சொந்தக்காரர்கள் என்றதை செய்யும்படி கை நீட்டுங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்காதிருங்கள். என்னை கர்த்தர் இப்படி கை நீட்டுகிற ஒரு ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. எப்பவுமே நாம நினைக்கணும், ஆண்டவரே என்னுடைய கை மனுஷனிடத்திலிருந்து வாங்க கூடாது, மனுஷர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய கை உம்மிடத்திலிருந்து வாங்க வேண்டும், மனுஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கணும். அதைத்தான் எல்லா தேவ பிள்ளைகளும் விரும்பி வாஞ்சித்து ஜெபிக்கணும். கர்த்தருக்கு அது பிரியமான ஜெபம். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க எப்பவுமே கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மிடத்திலிருந்து அதிகமாய் வாங்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தார், மக்களுக்கு நான் அதிகமா கொடுக்கக்கூடிய கிருபையை தார், எல்லாருக்கும் நான் கொடுக்கிற நிலையில என்ன உயர்த்தும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுபோல சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ கைகளிலே பரிசுத்தம், பரிசுத்தமான கரங்கள் நீட்டப்படட்டும், உயர்த்தப்படட்டும். பிரியமானவர்களே, கைகளிலே அசுத்தம் வரும்பொழுது, அசுத்தமான காரியங்கள் செயல்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது, வேசித்தனம், விபச்சாரம், மாமிச இச்சையின் கிரியைகள், வேறு விதமான தேவன் விரும்பாத அருவறுப்புகள், அசுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உடன்பட்டு போகும் பொழுது அல்லது ஈடுபடும் பொழுது, தான் செய்தாலும் சரி, செய்கிறவர்களுக்கு உடந்தையாக இருந்தாலும் சரி, அந்த கை அது பரிசுத்தம் இல்லாத கை, தீட்டுப்பட்ட கை. அந்த கையோடு கர்த்தருடைய பரிசுத்த பந்தி எடுக்கக்கூடாது. அந்த கையிலே கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்துக்கு அடையாளமான அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கக்கூடாது, திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்க கூடாது. பரிசுத்தப்படுத்தணும் அந்த பரிசுத்தமான கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோம்பல் கை என்று வேதம் சொல்லுது. சோம்பல் கை. சிலர் ஆசீர்வாதம் பெறாத காரணம் என்னவென்றால் கை சூம்பி இருக்கு, சோம்பல் நல்ல சூம்பி இருக்கு. சோம்பல் செய்ய முடியும், செய்ய மாட்டார்கள். சோம்பல், சோம்பலும் சோர்வும் அண்ணன் தம்பி. யாரு? சோம்பலும் சோர்வும். சோர்வு வந்தா சோம்பல் வரும், சோம்பல் வந்தா என்ன வரும்? சோர்வு வரும். ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைகள், ரெட்ட பிள்ளைகள், உன்னோட தான் நடப்பார்கள். கத்திரிக்கு சோர்வு. அப்ப வேலை செய்யாமல் சோம்பலாக இருக்க கூடாது, சோர்வுக்கும் இடம் கொடுக்க கூடாது. இது ரெண்டும் சேர்ந்து வந்து அப்படியே பிடித்து கொள்ளும், மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே திருடி போடும். வீட்டு வேலைகளை செய்ய மாட்டாங்க,
வீட்டு வேலைகளை செய்யாத ஆட்கள் உண்டு, ஆண்களும் சரி பெண்களும் சரி. வீடை பார்த்தா ஒரு சுத்தமா இருக்காது, வீட்டில் ஒரு ஒழுங்கும் இருக்காது, அங்கே ஏனோ தானோன்னு கிடக்கும். மனுஷனுக்கு குடியிருக்க முடியுமா அந்த வீட்டில்? அந்த வீட்டில் சண்டை தான் வரும். ஏன்னா அந்த வீட்டில் வந்த உடனே எல்லாருக்கும் டென்ஷனாக தான் இருக்கும், எரிச்சலாக இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ ஒரு சின்ன காரியங்களுக்கும் மாறி மாறி சண்டையும் பிரச்சனையும் தான் நடக்கும். அதே வேளையில் அந்த வீடு சுத்தமாக, அந்த வீட்டில் வைக்க வேண்டிய பொருளெல்லாம் கரெக்டாக வைத்து ஒழுங்காக இருந்ததுன்னா யாருக்கு உள்ளே வந்தாலும் அந்த வீட்டில் வந்தோடனே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், அதுவே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சோம்பல் கையோட இருக்கக்கூடாது. உங்கள் வீடுகள், உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கணும், சுத்தப்படுத்தணும், சுத்தமா இருக்கணும். சில இடத்த பார்த்தா அப்படிதான், சிலர் பயன்படுத்துகிற பொருளை பாருங்க, ஒரு சுத்தமும் இருக்காது, சுத்தமும் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். கத்திர ஸ்தோத்திரம். ஈவன் செல்போனை பாருங்க, செல்போன் அது ஒரு ஒரு லெவல்ல இருக்கும். கத்திர வேர்வையும் பட்டு, அது எல்லாம் பட்டு, அது ஒரு சைஸ்ல இருக்கும். எது அப்படித்தான் பொருட்கள். பைக்கை பாருங்க, செருப்பை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தணும். சுத்தம் என்பது நம்முடைய கர்த்தர் விரும்புகிறது. அல்லேலூயா. அதுபோல ஜீவியத்தையும் சுத்தப்படுத்தும். ஜீவியத்திலே கர்த்தர் விரும்பாத அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. பரிசுத்தமான கைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு சிலரை காயப்படுத்ததுனால, அடித்ததுனால, தவறான காரியம் செய்ததுனால கை இன்னைக்கு சூம்பி இருக்கு. ஒரு நாள் ஆவிக்குரிய ரீதியிலே நன்றாக பயன்பட்ட கை, கர்த்தருடைய ஊழியத்துக்காய் பயன்பட்ட கை இன்றைக்கு ஏன் அது சூம்பி இருக்குன்னு கேட்டா, இப்படிப்பட்ட சோம்பல்கள் காரணம் சிலருக்கு மற்றவர்களை துன்புறுத்தினது, மற்றவர்களை கஷ்டப்படுத்தினது. அடிக்கிற கை, அடிக்கிற கை, அந்த கைக்கு ஆண்டவரே கட்டு போட்டு விட்டுறார். நீ இப்படி எல்லாம் செய்கிற, அதனால நீ உன்னுடைய கை அப்படி கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த கை நீட்டப்பட வேண்டும், அது திருந்தி சரிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படியே நான் சொல்லி கொண்டு போகலாம். பிரியமானவர்களே, நம்முடைய கைகள் உதவும் கைகளாக, நம்முடைய கைகள் ஊழியம் செய்யும் கைகளாக நீட்டப்படட்டும். அல்லேலூயா. நம்முடைய கையினாலே என்ன ஊழியத்தை செய்யலாம், ஊழியத்தில் என்ன தாங்குதல் கொடுக்கலாம் என்று சொல்லி சிந்தியுங்கள். ஆகவே இந்த மனிதன் அவன் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்திருந்தான். அவனுடைய பாதிப்பு ஒருவேளை பிறவியில் இருந்திருக்கலாம், எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. அவனுடைய பாதிப்பை கர்த்தர் பார்த்து மனது உருகி அவனை எழுந்து நிற்க சொல்லி, கையை நீட்டு என்று சொல்லி, பரிசேயருடைய சட்டத்தை எல்லாம் மீறி அவனுக்கு அன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு மனிதனை குறித்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 13:6. 1 ராஜாக்கள் 13:6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அவனுடைய கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. ஹல்லேலூயா. யெரொபெயாம் ராஜா பலிபீடத்திலே நின்று கொண்டு அவன் பலி செலுத்த நிற்கும் பொழுது, திடீரென்று தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து, இந்த பலிபீடத்தின் மேல் யோசியா என்கிறதான ராஜா வரும்பொழுது, தாவீது வம்சத்திலே யோசியா என்ற குமாரன் வரும்பொழுது, அவன் இந்த தூபங்காட்டுகிற மேடைகள், அதிலே ஊழியம் செய்கிற அந்த விக்கிரகங்கள், அது போன்ற காரியங்கள் ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் எல்லாம் பிடிச்சி இதை பலிபீடத்தில் பலி செலுத்தி போடுவான் என்று ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை உரைத்தான். தீர்க்க தரிசனம் உரைத்தோடனே யெரொபெயாம் ராஜா கோபத்திலே கையை தீர்க்க தரிசிக்கு நேராய் நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்திலே இவனுடைய கை நீட்டப்பட்ட கை அப்படியே நின்று விட்டது, அப்படியே நிற்கிறது. ராஜாவுக்கு வெட்கமும் துக்கமும் ஆகிவிட்டது, பயங்கரமான பாதிப்பு உண்டாகிவிட்டது. உடனே ராஜா சொல்லுகிறான் தேவனுடைய மனுஷன் நோக்கி, நீ உன் தேவநாயகத்துடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கை சூம்பி இருந்தது, சூம்பி இருந்த கையை கர்த்தர் என்ன செய்கிறார், அவரே மனதுருகி நீட்டு என்று சொல்லி மறுகையை போல சுகமாக்கிறார். இங்கே ராஜாவினுடைய கை நீட்டப்பட்டது, தேவையில்லாமல் அதிகமாய் நீட்டப்பட்டிருக்கிறது, தேவையில்லாத இடத்துக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது, ஆபத்தான இடத்துக்கு நேராய் நீட்டப்பட்டது. இது மறுபடியும் இருந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் தேவ மனுஷன் வருந்தி ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நமக்கு மேலே தேவன் வைத்தவர்களுக்கு நேராய் ஒருபோதும் கை நீட்டக்கூடாது.
நம்முடைய பெற்றோருக்கு நேராக எந்த ஒரு பிள்ளைகளும் கை நீட்டக்கூடாது, அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசிரியர்களுக்கு நேராய் மாணவர்கள் கை நீட்டக்கூடாது. வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு நேராய் நீங்கள் கை நீட்டக்கூடாது. தேவன் சொல்லியிருக்கிறார், எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய கடவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய நியாயமான காரியங்களை எடுத்து சொல்வது வேற, கை நீட்டுவது என்பது வேற. அந்த பழக்கம் நாம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அதிலே கர்த்தர் நமக்கு துணை நிற்க மாட்டார். அதுபோல தேவனுடைய ஊழியர்களை நாம் அதிகமாய் கனம் பண்ண வேண்டும். ஊழியர்கள் படித்தவர்கள் இருக்கலாம், படிக்காதவர்கள் இருக்கலாம், சிறிய வயது பெரிய வயது பல தரப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய விசேஷித்த அழைப்பு இருக்கிறது, கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஊழியத்திற்கென்று வேறு பிரித்திருக்கின்றார். அல்லேலூயா. இதனால் கர்த்தர் அவர்களை தனது பணிக்கென்று எடுத்துக்கொண்டபடியினாலே அவர்களுக்காக அதிக வைராக்கியம் உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே ஊழியர்கள் என்ற விஷயத்தில் எல்லாரும் நம் ஊழியர்களை நிச்சயமாய் கனம் பண்ணி ஆக வேண்டும். ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லா விஷயத்திலும் கொடுக்க வேண்டும். ஊழியர்களை பற்றி நேராக எதிர்த்து பேசுகிறதோ கை நீட்டுகிறதோ அந்த மாதிரி சம்பவங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையிலே மறைமுகமாகவும் நாம் அதை செய்யக்கூடாது. மறைமுகமாக ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுகிறது, சிலரை எழுப்பி விடுகிறது, இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு செயல்பாடும் யாரும் செய்யக்கூடாது. சில வேளை தெரியலாம், இந்த ஊழியர் இப்படித்தானே பேசினார், இந்த ஊழியர் இப்படித்தானே செய்தார், அப்ப நான் இதை செய்வதில் நியாயம்தான், நான் இப்படி செய்யலாம் என்று உங்களை நீங்களே மாம்சத்திலே நியாயப்படுத்திக் கொள்ளுகிற அனுபவங்கள் உண்டு. அது மிக தவறு. எந்த ஒரு நியாயமானாலும் நாம் கர்த்தருடைய கரத்துல தான் வைக்க வேண்டும். கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களை நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஊழியத்திலே மிகவும் கரிசனை உள்ள கர்த்தர். நாம் யாரும் கர்த்தருடைய ஊழியத்தை காப்பாற்ற முடியாது, கர்த்தர் அதை காப்பாற்ற வல்லவர். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியானது கொண்டு வந்த அந்த காளை மாடுகள், வண்டி மாடுகள் மிரண்டு உடன்படிக்கைப்பட்டி சரிந்து விழப்போகின்ற சூழ்நிலையிலே தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டி அல்லவா, நான் அதை பாதுகாக்க வேண்டுமே என்று ஒருவன் கையை நீட்டி அதை தாங்கினான். ஆனால் அவனை தேவன் அடித்தார். அந்த இடத்துல அவனுக்கு மரணம் உண்டாயிட்டுன்னு பார்க்கிறோம். நமக்கு அது பாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஒரு நல்ல காரியம் செய்தானே, உடன்படிக்கப்பட்டு விழுந்தா எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் எப்படி செய்கிறார், அதற்குரிய தகுதி உள்ளவன் தான் அதை தொட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மாதிரி காரியங்கள்ல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சாமுவேல் தீர்க்கதரிசி பலி செலுத்த தாமதித்த பொழுது சவுல் ராஜா அவன் துணிந்து எழும்பி பலி செலுத்தினான். ராஜா பலி செலுத்துகிறவன் அல்ல, தீர்க்கதரிசியே பலி செலுத்துகிறவன், ஆசாரியனே பலி செலுத்துகிறவன். ஆனால் இவன் வர தாமதமாயிற்று, நியாயமான காரணம். ஆனால் ராஜா நியாயம் என்று நினைத்து செய்தான். அதிலே அவனுடைய ராஜாங்கமே அவனை விட்டு போயிற்று என்று பார்க்கிறோம். எனவேதான் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே நாம் ஒரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், சொஸ்தமா முடமாயிருக்கின்ற சூம்பின கையை நீட்டு என்று நம்மேல் பரிதாபப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபக்கம் ஒரு எச்சரிப்பையும் நமக்கு தருகிறார். எங்கேயும் தேவையில்லாமல் நாம் கை நீட்டி விடக்கூடாது. திரும்ப அந்த கை சரிபடுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு அதிக கஷ்டங்கள் உண்டாகிறது. அவன் தாழ்த்தினான், ராஜா தன்னை தாழ்த்தினான், ஐயா எனக்காக ஜோம் பண்ணுன்னு சொன்னான். அந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ண பொழுது ராஜாவினுடைய கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. எனவே எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்திலே ஜபிக்கலாம். ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கை மறு கையை போல் சொஸ்தமாகும்படி கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். அதிலே ஒன்று, குறைபாடான அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சரி செய்கிற தேவனாக இருக்கின்றார். இன்னொன்று, ஒருவேளை நாம் எங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒன்று செய்திருக்கிறோமோ, மிஞ்சி போயிருக்கின்றோமோ, அதிலே நம்மை தாழ்த்துவோம். நாம் உண்மையில் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மறுபடியும் நம்முடைய கையை பலப்படுத்துவார், செயல்பட வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் நோக்கி பேசுங்கள். கர்த்தரை நோக்கி இந்த காலை வேளையிலே பேசுங்கள். ஆண்டவரே, என்னுடைய கை ஒரு சோம்பல் கை தான் ஆண்டவரே. அந்த சோம்பல் கையை சுறுசுறுப்பான கையா இன்றைக்கு மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய கையில் சில அசுத்தங்கள் ஒட்டி இருக்கிறது, அதை மாற்றி இன்றைக்கு அதை பரிசுத்தமான கையாய் மாற்றும் ஆண்டவரே.
என்னுடைய கை பரிதானம் வாங்கின கை, ஆனால் இன்று முதல் அது பரிதானமே வாங்காது, அது நீதியுள்ள கையாக செயல்படும், அப்படி ஆக்கிவிடும் கர்த்தாவே என்று ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய கை பலவீனப்பட்டு இருக்கிறது, என்னுடைய கை செய்த பல காரியங்கள் இன்றைக்கு செய்ய முடியாமல் கட்டப்பட்டு நிற்கிறது, சூம்பி போய் இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு அந்த கையை மறுபடியும் நான் நீட்டப் போகிறேன், மறுபடியும் அந்த கையை நான் நீட்டப் போகிறேன். ஹல்லேலூயா. Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அதுபோல எரோபியாம் ராஜாவினுடைய கையை போல நம் ஒருவருடைய கையும் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. கர்த்தாவே, உமக்கு எதிராக, உம்முடைய ஊழியர்களுக்கு எதிராக நீர் எங்களுக்கு மேல் வைத்த எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய வேலையிலே நடத்துகிற அந்த மேற்பார்வையாளர்கள் போன்றவர்கள் அனைவருடைய காரியத்திலும் எங்கள் கை ஆண்டவரே தேவையில்லாமல் எங்கும் நீட்டப்பட்டு விடக்கூடாதப்பா, நீட்டப்பட்டு விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஞானமும் பொறுமையும் நிதானமும் எங்களுக்கு தந்தருளும். தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து நீதிக்காய் காத்திருக்க கிருபை தாருமப்பா, கிருபை தாருமப்பா, கிருபை தாருமப்பா. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட், க்ளோரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய கைகளை குணமாக்குகிற கர்த்தர், நம்முடைய கைகளை பலப்படுத்துகிற கர்த்தர். பிரைஸ் த லார்ட். இந்த வேளையில் நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். ஆமென். கர்த்தருக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிற கைகள் ஆசீர்வாதம் பெறும். எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக கையை நீட்டுவோம். கையை திறந்து கேட்பது போல ஆமே, கையை நீட்டி ஆமே. அப்பா, பட்சித்த வருஷங்களின் விளைவை எனக்கு திரும்ப தாரும். கேளுங்க, கையை நீட்டி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கையை நீட்டி கேட்போம். அப்பா, உமக்கு நேராக கரம் நீட்டுகிறேன், பட்சித்த வருஷங்களின் விளைவை எனக்கு திரும்ப தார். என் கைகள் கடந்த வருஷங்களில் எங்கே சூம்பி இருக்கிறதோ, எங்கே செயல்படாமல் இருக்கிறதோ, எங்கே குண்டி கூனி குறுகி போய் இருக்கிறதோ, அவைகளிலிருந்து நான் விடுதலை பெற்று என் கை நீட்டப்படத்தக்கதாக ஆமேன். அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தாரும். என் மூலம் சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், இன்றைக்கு அந்த விஷயத்தில் என் கை குறுகிவிட்டது, மறுபடியும் என் கையை நீட்டுகிறேன். என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். என் மூலம் அநேக நன்மை பெற்றார்கள், நான் சில கிரியைகளை சிலருக்கு செய்தேன், சில உதவிகளை செய்தேன். ஆமேன். சிலருக்காக சில காரியங்களில் ஈடுபட்டேன், அது பிரயோஜனமா இருந்தது, இன்றைக்கு குறைத்து கொண்டேன், மறுபடியும் என் கையை நீட்டுகிறேன். நற்கிரியை செய்த கரங்களை நான் இன்றைக்கு குறைத்து கொண்டேன், மறுபடியும் என் கையை நீட்டுகிறேன். கர்த்தருக்காய் கொடுத்த கரம் குறைந்திருக்கிறது, கூனி போயிருக்கிறது, மறுபடியும் அதை நீட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே நீட்டக்கூடாத இடத்துக்கு நேராக என்னுடைய கையை நீட்டு விட்டேன், என்னுடைய குறையை நீர் மன்னித்தருளும், என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், என் கஷ்டங்களை மாற்றும், என் தடைகளை மாற்றும், என்னுடைய கட்டுகளை அறுத்து எனக்கு விடுதலை தாரும். நான் மறுபடியும் என்னுடைய கை செயல்படும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி எனக்கு நீர் உதவி செய்யும். பிரைஸ் த லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த நாளின் பகல் வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் கடந்து வருகின்றோம். எங்கள் கரத்தை உமக்கு நேராய் நீட்டுகிறோம் அப்பா. அன்றைக்கு அந்த சூம்பின கையுள்ள மனுஷன் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சூம்பின கையை உமக்கு நேராக நீட்டின பொழுது அவனுக்கு அது மறுகையைப் போல் சொஸ்தமாயிற்று என்று படிக்கிறோம் தகப்பனே. அதுபோல எங்கள் வாழ்க்கையில் எங்கே கரம் நீட்டப்பட வேண்டுமென்று நீர் விரும்புகிறீரோ அங்கே கரம் நீட்டி ஆசீர்வாதத்தை பெறவும், ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு எதிராக, உம்முடைய ஊழியர்களுக்கு எதிராக, எங்களுக்கு மேலாய் நீர் வைத்தவர்களுக்கு எதிராக எப்பொழுதும் நாங்கள் கரம் நீட்டி விடாதபடிக்கு, எரோபியாமுக்கு வந்த அந்த மாதிரி சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்து விடாதபடி ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும் ஆண்டவரே. அறிந்தோ அறியாமலோ உமக்கு எதிராக எங்கள் கை வந்துவிடவே கூடாது கர்த்தாவே. அமலேக்கினுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக இருந்தது, ஆகையினாலே தலைமுறை தலைமுறை தோறும் அவனோடு யுத்தம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விடாதபடி ஒவ்வொருவரையும் எங்களுக்கு நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்து கொள்வீராக. பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக,
ஆசிரியருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் மாணவர்களாக, வேலைகளில் தொழில்களில் எங்களை வழிநடத்துகிறவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பாத்திரங்களாக, கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதிகளில் தேவனுடைய ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற விசுவாச மக்களாக ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் மேன்மையாய் நடத்தும் ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.